வந்தே விருந்தா வனச்சரம் வல்லவீ வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி கிளாஸ்ல ஸ்லோகங்கள் ஒன்னும் ரெண்டும் படிச்சோம் இல்லையா எது ஏகைகுணபிராந்தே சாந்தாக நிகமவந்தினர் தச கிமுத அந்நே மிதம்பச்சாக அதோட முடிச்சோம் போன கிளாஸ்ல இல்லையா மூணாம் ஸ்லோகம் படிக்கிறேளா படிக்கிறேன் ஜி படிங்க சக்தியா ஸ்தானே தாஸ்வாதே மந்ததி அமிர்தம் சக்தியா கதா ஆஸ்வாத என்ன சக்தியாங்கிறது யதாசக்தி சக்திக்கு உட்பட்டதுன்னு அர்த்தம் சரியா சௌரி கதா ஆஸ்வாத சௌரிங்கிறது கிருஷ்ணர் சரியா அவருடைய கதைய வந்து ஆஸ்வாத அப்படின்னா ஒரு ஒரு ஆஸ்வாதனம் பண்றது அனுபவிக்கிறது என்ஜாய் பண்றது சரியா நிபந்த ரூபமாக அத மந்ததியாமபி அந்த சௌரிக்கதா ஆஸ்வாதம் சக்தியாங்கிறது ஸ்தானே உச்சிதம் தான் அதுக்கு வந்து என்ன அப்படின்னா அமிர்தம் எதி எதி லப்யேத கிம்ன கிரியேத மானவைஹி அமிர்தம் வந்து மாணவைஹி அமிர்தம் எதி லப்யத்தை மாணவ மாணவைகி அப்படின்னா மனுஷாலான நம்மள மாதிரி மார்ட்டல் பீயிங்ஸ் நம்மளால நமக்கு வந்து நம்மளால வந்து அமிர்தம் அமிர்தங்கிறது அமிர்தம் அது வந்து எதி மனுஷ பிராப்பியத அவனுக்கு அடைஞ்சு கொடுத்து அப்படின்னா கிம்ன கிரகியத அவன் வந்து அதை வந்து பருக மாட்டானா இதுதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம் அதாவது கவி வந்து கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி அதுல என்னெல்லாம் வந்து பூர்வ பீட்டிகை போடலாமோ எல்லாத்தையும் போட்டு இருக்காரு சோ வந்து இப்படி நான் வந்து ஏன் வந்து இந்த கிருஷ்ணருடைய கதையை வந்து நான் எதுக்கு எழுதணும் அப்படின்னா மந்ததியாமபி மந்த புத்தியில புத்தியோட இருக்கிறவா மந்த புத்திங்கிறது கொஞ்சமா இருக்கிறா ரொம்ப இன்டெலிஜென்ட் இல்ல பேர்லி இன்டலிஜென்ட் அப்படி இருக்கிறவளோல மந்ததியாமபி சக்தியா கௌரி சௌரிக்கதா ஆஸ்வாத ஸ்தானே மந்ததியாமபி கொஞ்சம் அல்ப புத்தீனாம் அல்ப புத்தியோட இருக்கின்ற வாழ்க்க சக்தியா யதாசக்தி தன்னுடைய ஒரு சக்திக்கு உட்பட்டு சௌரிகதா கதா ஆஸ்வாத சௌரினா சௌரேகே கிருஷ்ணர்னுடைய கதாயாக அப்படின்னா சரித்திய அந்த சரித்தத்தினுடைய ஆஸ்வாதம் அப்படிங்கிறது பருகிறதுன்னு அர்த்தம் அருந்துவதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல நிபந்த ரூபா ஸ்தானே சோ வந்து ஏதோ என்னால முடிஞ்சது இது அஹ் இது வைக்க பொன் வைக்கிற இடத்துல பூ வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அந்த மாதிரி அந்த சக்திக்கு உட்பட்டு ஒரு மந்த புத்தியோட இருக்கிறவனுக்கு கூட இந்த சௌரிகதா ஆஸ்வாதம்ங்கிறது ஸ்தானம் ஸ்தானே அப்படின்னா உச்சிதம்னு நடக்கும் உச்சிதகா ஏவ பண்றது தப்பு ஒண்ணும் கிடையாது அப்படியே புத்திசாலிகள் தான் எழுதணும்ங்கிறது இல்லை யார் வேணா நமக்கு வந்து அதுல வந்து யதாசக்தி நம்மளால எவ்வளவு முடியுமோ அது பண்ண முடியும் எல்லாம் வந்து புத்திசாலிகளாலதான் பண்ண முடியும் எல்லாம் முதல் காவியத்திலே ஆஹா ஓஹோ அப்படின்னு யாருமே எழுத முடியாது காலிலாசரனுடைய ஒர்க்கே பார்த்தேன்னா மாலவிகா வித்திரத்துல நாடகம் பாக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் விக்ரமம் ஒரு விஷயம் பாக்குறதுக்கும் கடைசியில சாக்குந்தலம் படிக்கும் பொழுது அவருடைய ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்கே வேற மாதிரி இருக்கும் சோ அந்த மாதிரி படிப்படியாதான் முன்னேறுவா எடுத்த உடனே பத்தாவது படிக்க போக முடியாதே அபிக் பரீட்சையா அபிக்னியா அப்புறம் தானே விச்சக்ஷனா சோ அந்த மாதிரிதான் சோ சக்தியா சௌரி கதா ஆஸ்வாத ஸ்தானே மந்ததியாமபி சோ வந்து இந்த அன்மையும் அப்படியே பார்த்துட்டே போலாம் அபி சக்தியா சௌரி கதா ஸ்தானே அமிரம் எதியேத மாணவீஹி மாணவியேத வந்து என்ன அப்படின்னா மந்ததியாம் அப்படி அல்புத்தீனி அல்புத்தி அப்படிங்கிறது கொஞ்சம் அல்பா புத்தி எஸ் தேஷா ச வந்து கொஞ்சம் புத்தி இருக்கிறவாளுக்கு கூட சக்தியா யதாசக்தி அப்படின்னா அவளுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டியோ அந்த கேப்பபிலிட்டிக்கு ஏத்த மாதிரி சௌரி கதா ஆஸ்வாத சௌரேகே கதா யா சௌரேகே அப்படின்னா கிருஷ்ணர்னுடைய கதாயாக கதா அப்படிங்கறது சரித்திரம் அவருடைய சரித்திரத்தனுடைய அந்த ஆஸ்வாதக அப்படின்னா நிபந்த ரூபக அப்படின்னா எழுதுறது ஒரு படைப்பா படைக்கிறது அது வந்து ஸ்தானே உச்சிதாக ஏவ சோ அந்த யதாசக்திக்கு அவ எழு எழுதுறது அப்படின்னு நினைக்கிறதுங்கிறது தப்பே கிடையாது அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒண்ணு பேரலாம் ஒண்ணு போடுறார் என்ன அப்படின்னா அமிர்தம் எதி லபியேத கிம்ன நிரஹியேத மாணவி அமிர்தம் அப்படின்னா நெக்டர் அமிர்தம் சுதா எதி மாணவி லபியேத மாணவீன மனுஷை எதி மனுஷ பிராப்பியத அமிர்தமானது அமிர்தமானது அஹ் மனிதர்களால் அடையப்பட்டதே என்றால் தர்ஹி கிம்ன நிரஹியேத அவ வந்து கிம்ன நஸ்வாத்தியத்தை ஆஸ்வாத்தியத அவளுக்கு கிடைச்சதுன்னா அவள் வந்து இல்ல இல்ல நாங்களாம் ஒரு ஒரு நமக்கு வந்து நமக்கு சக்திக்கு மிஞ்சி ஏதாவது ஒண்ணு கிடைச்சுது அப்படின்னா அதை கிராப் பண்ணிக்க தான் பார்ப்போமே தவிர அதை விட்டுட மாட்டோம் சோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா அமிர்தம் அமிர்தமானது எதி மாணவி லப்யத எதி மனுஷ பிராப்பியத மனிதர்களால் அடையப்பட்டதே என்றால் தரு கிம்ன கிரகியத அவனா எடுத்துக்க மாட்டாளான் கிம்ன கிரகேதங்கிறது அங்கீகாரம் பண்றது கிம்ன ஆஸ்வாத்ய அவசியம் அவள் எடுத்துப்பான் அதான் இங்க சொல்ற சோ தேவ அர்ஹமபி லப்தம் அல்பமபி அமிர்தம் மனுஜாக ந தியஜந்தி யதா எவ்வாறு தேவ அர்ஹம் அப்படின்னா தேவானாம் அர்ஹம் எதுல வந்து தேவர்களுக்கு தான் ஒரு ஒரு அருகதை இருக்கோ அவாதான் பருகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கோ அப்படி இருக்கின்ற அமிர்தம் தேவார்கிறது அமிர்தத்துக்கு போறது லப்தம் அல்பமபி அமிர்தம் சோ தேவார்கம் தேவர்களா தேவானாம் அருகம் சோ அவர்களுக்கு அருகதையான அந்த ல அடையப்பட்ட அல்பமபி அமிர்தம் கொஞ்சமா இருக்கிற அந்த அமிர்தம் கூட மனுஜாகா ந தியஜந்தி மனிதர்கள் விடுவதில்லை கிந்தோ லப்தம் ஆஸ்வாதயத்தியவா ததா தகவத் குணாநாம் சர்வதேச வர்ணனை அப்படி யாவச் சக்தி பகவத்குண வர்ணனம் உச்சிதம் அதே மாதிரி எப்படி வந்து தேவர்களுக்கே உகுந்த அந்த அமிர்தம் கிடைச்சதுன்னா மனுஷர்கள் வந்து அதை விடமாட்டாளோ அதே மாதிரி லப்தம் கிந்து லப்தம் ஆஸ்வாதயந்தியேவ ததா அவ்வாறே பகவத்குணானாம் சர்வேஷாம் சர்வேஷாம் பகவத்குணானாம் எல்லா பகவானுடைய குணங்களினுடைய வர்ணனை வர்ணிப்பதில் சக்திஹீனான அப்படி அவளுக்கு வந்து இது ரொம்ப அப்படியே பெரிய சக்தி இல்லாட்டியும் கூட சக்திஹீனா அப்படின்னா யாவச் சக்தின்னு அர்த்தம் எவ்வளவு முடியுமோ பகவத்குண வர்ணனம் உச்சிதமேவ பகவத்குணத்தை வந்து வர்ணிக்கிறதுங்கிறது உச்சிதமேதான் அப்படின்னு சொல்ற புரியுறதா இதனாடைய விசேஷாக என்ன அப்படின்னா சர்விஹீனா பிரவத்தி உச்சிதா இது வேதாந்ததேஷிகா ஸ்வரச்சனாரம்பய புரியுதா ஆரம்பத்திலே வந்து என்ன அப்படின்னா சர்வணவரணே சக்திஹீனா பகவானுடைய அத்தனை குணங்களையும் வர்ணிப்பதில் சக்திஹீன சியாபி எனக்கு வந்து சக்தி கிடையாது ஐ எம் நாட் கேபபிள் இனஃப் டுஸ்கிரைப் ஹிம் ஃப்ரம் ஹெட் டு டோ ஒரு சர்வ குணத்தையும் வர்ணிக்கிறதுல எனக்கு சக்தி கிடையாது மம இயம் பகவத் குண வர்ணன பிரவர்த்தி பிரவருத்திங்கிறது ஈடுபாடு முயற்சி சோ குண வர்ணன பிரவர்த்தி சோ பகவானுடைய குணத்தை வர்ணிப்பதில் இருக்கின்ற இந்த பிரவர்த்தியானது உச்சிதா ஏவ பிரவர்த்திங்கிறது ஸ்ரீலிங்கம் அதனால உச்சிதா ஏவ இது அது உச்சிதம்தான் அப்படின்னுட்டோ வேதாந்த தேசிகாக வேதாந்த தேசிகரானவர் ஸ்வ ரச்சனாரம்பமேவ சமர்த்தயந்தி தன்னுடைய ரச்சனா அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் படைப்பு இந்த படைப்புனுடைய ஆரம்பத்திலேயே இஸ் ட்ரைங் டு புரியுதா எத்தியப்பி உனக்கு என்ன யாருக்கு அருகுத யாராவது கேட்டு விட்டானா யாரும் கேட்க மாட்டா அவரே அவர் ஆன்டிசிபேட் பண்ணிக்கிறார் நீ என்ன பெருசா எழுதுறது வியாசரும் வால்மீகியும் எழுதறது என்ன எழுத போற அப்படின்னு யாரா விட்டா என்ன பண்றது அதனால எதாசக்தி எனக்கு ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து ஒன்னு கொடுக்குறாரு கூட என்ன அப்படின்னா அமிர்தம் கிடச்சதுன்னா மனுஷாலெல்லாம் விடுவாளான்னு இல்லை இல்ல இல்ல இட் பிலாங்ஸ் ஒன்லி டு தேவர் அவளா சாப்பிட்டோம் நாங்க விரும்பினா பாத்துட்டு இருக்கோன்னு யாராவது விடுவாளா அடுத்து அடுத்துப்பாளானோ அதே மாதிரி பகவானுடைய குணத்தை வந்து யதாசக்தி வர்ணனத்துல எனக்கும் நானும் ஈடுபட்டு இருக்கேன் என்னுடைய இந்த பிரவிற்த்திங்கிறது உச்சிதமேவ அப்படின்னு சொல்றேன் புரியுதா வியாக்கரண விசேஷம் பார்த்தீங்கன்னா சூரசிய வசுதேவசிய அபத்தியம் புமான் சௌரிஹி சரியா சௌரேகே கதா சௌரி கதா தசியாக ஆஸ்வாதக சௌரி கதாஸ்வாதக ஸ்தானே இது உச்சிதார்த்தகம் அவ்வயம் ஸ்தானம்ங்கிறது இடம்ங்கிறது ஒரு இடத்துல வரும் இங்க ஸ்தானேங்கிறது அவ்வய ரூபமா இருக்கு மந்தா ஏஷாம் தே மந்ததியா சரியா தீஹிங்கிறது ஸ்ரீலிங்கம் அதனால மந்தாதீஹி யேசாந்தே மந்ததிய கிம் ந கிரகிய இது லிங்லகாரக உபயத்திர ஹேத்து எத்து சுவே எச் சத்வம் மாதிரி இத கடைச்சா எடுத்துக்க மாட்டாளான்னு எடுத்துபா அப்படிங்கறத சொல்றது புரியுறதா எதி லப்யத்த கிம் ந கிரஹியேத கிடச்சதுன்னா எடுத்துப்பாளும் அப்படிங்கிறத சொல்றது அதான் அலங்காரம் பார்த்து ரச்சனா பிரவர்த்தி ரூபசிய அப்ரஸ்துத சமர்த்தனாத்து அப்பிரஸ்துத பிரசம்சா சோ இங்க வந்து என்ன ஆகுனா பிரஸ்துதமா சரி சோ வந்து என்ன அப்படின்னா அப்பிரஸ்துதம் அப்படிங்கிறது பிரஸ்துதம்னா கான்டெக்ட்ல என்ன இருக்கோ அதை சொல்றது பிரஸ்துதம் அப்ரஸ்துதம் அப்படின்னா நான் கான்டெக்ட் ஒண்ணு ஒன்னு வந்து சொல்றதுங்கிறது அப்பிரஸ்துதம் இங்க வந்து மந்த புத்திக்கு கூட சௌரி ஆஸ்வாதம் அப்படிங்கிறது ரோச்சதே அப்படிங்கிறது ஒரு அப்பிரஸ்துதமான ஒரு விஷயம் புரியுறதா அது வந்து அதுக்கு அதுக்கு பிரஸ்துதமா இருந்து நமக்கு என்ன தெரியறது அப்படின்னா ரச்சனா பிரவருத்தியில எனக்கும் ஒரு ஈடுபாடு இருக்கு அப்படிங்கிற பிரஸ்துத அவகதிங்கிறது தெரியுது இந்த மாதிரி அப்பிரஸ்துதமா நான் கான்ட் நான்டெக்டுவலியா ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதுலேருந்து நமக்கு ஒரு கான்டெக்ட் புரிஞ்சுது அப்படின்னா அது அப்பிரஸ்து புரியதா அத சமர்த்தனாத்து அபிரஸ்து பிரசம்சா சரியா சொல்றது அப்படின்னா அபி சௌரிகதா ஆஸ்வாதம்ங்கிறது ரோச்சதே அதனால என்ன அப்படின்னா நானும் தானும் வந்து மந்ததி தான் தனக்கும் இந்த சௌரிகதா ஆஸ்வாதத்துல ஒரு ஈடுபாடு இருக்குங்கிறது தெரியுது சொல்லுங்க இந்த இங்க இந்த அப்ரஸ்துதா பிரஸ்துதா அது ஒரு தடவை கூட சொல்றேன் இந்த ஸ்லோகால என்னது அப்ரஸ்துதா எது பிரஸ்துதான்னு அதான் சொன்னேன் அப்ரஸ்துதம் இன் ஜெனரலா அவர் சொல்றார் நான் கான்டெக்ட்வலி என்ன சொல்றாரு அப்படின்னா சரி அவர் வந்து டைரக்டா வந்து தன்னோட விருப்பத்தை சொல்லல நான் வந்து கௌஷௌரி கதையை எழுத போறேன்பா எனக்கு வந்து மந்த புத்தி தான் எனக்கு கொஞ்சம் தான் புத்தி இருக்கு ஸ்டில் ஐம் ஐம் கோயிங் டு ரைட்டுன்னு அவர் சொல்லவே இல்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அப்ரஸ்துதமா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னா மந்த மந்த புத்தி இருக்கிறவாளுக்கு கூட சௌரி கதா ஆஸ்வாதம்ங்கிறது ரோச்சதே சௌரி கதையில ஈடுபாடுங்கிறது இருக்கும் அப்படின்னுங்கிறத சொல்லியிருக்கார் அது இருக்கிறத தப்பே இல்லை அப்படின்னு அவர் ஜென்ரலா சொல்லிட்டு விட்டுட்டார் ஆனா அதுல நமக்கு இந்த பிரஸ்துத விஷயம் என்ன தெரியறது அப்படின்னா அவருக்கும் ஈடுபாடு இருக்கிறது இருக்குங்கிற ஒரு பிரஸ்துத விஷயத்தே அவகதி பவதி புரியுறதா ஆஹ் பிரஸ்துதம் அப்படிங்கிறது பிரசன்ட்ல சொல்ற விஷயம் அப்ரஸ்துதம்ங்கிறது நான் கான்டெக்ஸ்டுவல் நான் கான்டெக்சுவலி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதனால பிரஸ்துதம் வந்து நமக்கு தெரியறது அதனால இங்க பிரஸ்துதம்ங்கிறது என்ன அப்படின்னா ரச்சனா பிரவர்த்தி ரூபசிய கவியினுடைய ரசனா பிரவர்த்தி ரூபம் தான் இங்க பிரஸ்துதம் சரியா அத வந்து அவர் எது மூலமா நமக்கு தெரிவிக்கிறார் அப்படின்னா அப்ரஸ்துதேன நான் கான்டெக்ஸ்டுவலா ஒரு விஷயத்த கொண்டு வந்துட்டு அது மூலமா நமக்கு இண்டிகேட் பண்றாரு புரியறதா சரியா இருக்கா அதான் அதுக்கப்புறம் இங்க வந்து மூணு அலங்காரம் ஒன்னு வந்து அப்ரஸ்துத பிரசம்சா சொல்றார் இன்னொன்னு வந்து பிம்ப பிர பிரதிபிம்ப பாவேன திருஷ்டாந்தம்னு ஒரு அலங்காரம் சொல்றாரு சோ வந்து திருஷ்டாந்தம் அலங்காரம் இன் ஜென்ரல் என்ன அப்படின்னா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் தொமேவ கீர்த்திமான் ராஜன் விதுரேவ ஹி காந்திமான் அப்படின்னு சொல்றோம் ஒரு சென்டென்ஸ் இருக்கு இதுதான் கோல ஆனந்தத்துல எக்ஸாம்பிள் தொமேவ காந்திமான் விதுரேவ கீர்த்திமான் சரியா இங்க வந்து நான் முன்னாடியே சொன்னேன் எதா வந்து நம்ம வர்ணிக்கிறோமோ அதுக்கு உபமயம்னு பேரு எதை நம்ம எக்ஸாம்பிளா சொல்றோமோ அதுக்கு உபமானம்னு வர்ணிக்கிறேன்னா முகம் உபமேயம் அதுக்கு கம்பேர் பண்றது தெரிஞ்சுக்கோங்க இந்த உபமானமும் உபமேயமும் ஈவ சப்த போட்டுட்டா உபமாலங்காரம்னு சொல்லிட்டேன் ரெண்டுத்துக்கும் சமானமா ஒரு தர்மம் இருந்துட்டும் ஒரு உபமாவாச்சக சப்தம் இருந்துட்டு அடுத்துன்னா அது உபமாலங்காரத்துக்குள்ள விழுந்துரும் இப்ப இந்த திருஷ்டாந்தம் எப்படி அப்படின்னா தொமேவ கீர்த்திமான் ராஜன் விதுரேவகி காந்திமான் அப்படின்னு நான் பேரலாம் ரெண்டு சென்டென்ஸ் சொல்றேன் நீதான் கீர்த்திமான் நீ வந்து ராஜா நீதான் கீர்த்தியோட இருக்க அந்த விதுரான அதுதான் நினைக்கிறேன் ஒரே நிமிஷம் இருந்தோம் தொமேவ கீர்த்திமான் ராஜன் விதுரேவகி காந்திமான் தான் உங்களுக்கு இதுன்னு நினைக்கிறேன் ஒரே நிமிஷம் சோ நீதான் கீர்த்தியோட இருக்க இப்போ வந்து இங்க பிரஸ்துத்தமா யார வர்ணிக்கிறோம் நான் ராஜாவை தான் வர்ணிக்கிறோம் அதுல அப்பிரஸ்துமா நான் வந்து என்ன கொண்டு வரேன் அப்படின்னா சந்திரனை கொண்டு வரேன் விதுரேவகி காந்திமான் சோ இந்த ராஜாக்கு சொல்லப்படுற ஆட்ரிபியூட் என்ன சாதாரண தர்மம் என்ன அப்படின்னா கீர்த்திமான்ங்கிற ஒரு தர்மம் அதுக்கு சொல்ற சொல்ற சொல்லப்படுற ஒரு தர்மம் என்னன்னா காந்திமான்னு ஒரு தர்மம் சோ இந்த மாதிரி ரெண்டு தர்மம் உபமானம் உபமேயம் தனித்தனியா சொல்லிட்டோம் அண்ட் உபமா வாச்சக பதம் இவங்கிறது இல்ல அப்படின்னா இந்த மாதிரி பேரலா சொல்ற ரெண்டு விஷயத்துக்கு பிம்ப பாவம்னு பேரு எப்படி வந்து ஒரு விஷயத்த வந்து ரிஃப்ளெக்டட் இன் த மிரர் மாதிரி சோ பிம்ப பிரதிபிம்ப பாவேன வாக்கியத்வையேன நிர்தேசாது உங்களுக்கு அங்க வந்து திருஷ்டாந்த அலங்காரம் சோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா உங்களுக்கு லிட்ரலி இப்ப நான் சொல்ற விதுரேவ காந்திமான் விதுரேவ கீர்த்திமான்னு வராது ரெண்டு தர்மம் டகால்னு நமக்கு இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்துல புரியாது உபமான உபமேய சோ கதா அமிர்த யோகோ கதா அமிர்தம் இது ரெண்டுத்தினுடைய சாமானிய தர்ம யோகோ வர்ணன ஆஸ்வாதனம் வர்ணனம்ங்கிறது ஒரு தர்மம் கதைக்கு அமிர்தத்துக்கு என்ன தர்மம்னா ஆஸ்வாதனம் இது ரெண்டும் பின்ன தர்மங்களா இருக்கு இப்ப வந்து உபமா அலங்காரத்துல சொல்லும் பொழுது ஹம்சீவதே கிருஷ்ண கீர்த்தி ஸ்வர்கங்காம் அவகாகத்தே அப்படின்னு சொர்க்கா அவகாகணம்ங்கிற ஒரு சாதாரண தர்மம் உபமானம் உபமேயத்துக்கும் ரெண்டுத்துக்கும் சொல்லிட்டு இவ வாச்சக பதமும் போட்டு உபமா அலங்காரத்தை சொல்லிடுவோம் திருஷ்டாந்த அலங்காரத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த யுவ பதம் வராது ஒண்ணு உபமாவாச்சக பதம் உண்ணுன்னு வந்து என்ன வராது அப்படின்னா ரெண்டுத்துக்கும் பின்ன தர்மம் சொல்லுவான் அதாவது சாதாரண தர்மம் உபமானத்துக்கு ஒரு தர்மம் உபமேயத்துக்கு ஒரு தர்மம்னு சொல்லி சொல்லுவான் சோ அதே மாதிரி இங்க என்ன அப்படின்னா கதா அமிர்தம் இது ரெண்டுத்தினுடைய சாமானிய தர்மமாக ஒன்னு வர்ணனம் ஒன்னொண்ணு ஆஸ்வாதனம் இங்க வர்ணனம்ங்கிற பதம் வந்து ஆசைச்சு ஸ்லோகத்துல இல்ல சரியா சரியா இல்லாத பொழுதிலும் நம்ம வந்து இங்க ஒரு இந்த சௌரி கதா ஆஸ்வாதம்னு அங்க போட்டிருக்க போட்டிருக்கா இல்லையா அந்த சௌரி கதா ஆஸ்வாதம் ஒன்னுத்த வந்து நம்ம ஆஸ்வாதம்னு எடுத்துக்கணும் இன்னொன்னுத்த வர்ணனம்னு எடுத்துக்கணும் இந்த மாதிரி வர்ண ஆஸ்வாதனையோகோ பின்னையோகோ பிம்ப பிரதிபிம்ப பாவேன இந்த மாதிரி ரெண்டு சென்டென்ஸா சொல்லி ஓ சொல்லும்பொழுது அது திருத்தாந்த அலங்காரம் உங்களுக்கு ரொம்ப புரியலன்னா இதோட பிகாஸ் இந்த பேப்பர்ல வந்து உங்களுக்கு அலங்கார கொஸ்டின்ஸ் கிடையாது நமக்கு வந்து சமர்தாக வரும்போது கோலியானந்தத்துல கிளியரா படிச்சுக்கலாம் சரியா அதுக்கு அடுத்த அலங்காரம் என்னன்னா அவேத நிகீரிய அத்தியவசானாது அவேத ரூப அதிசயோக்திரி ஆஸ்வாதன சப்தேன ஆஸ்வாத சப்தேன வர்ணனசிய நிகீரிய அத்தியவசானாது சோ வந்து என்ன அப்படின்னா இங்க வந்து வர்ணனம் அந்த உபமேயம் அது வந்து ஆஸ்வாதனம் அப்படிங்கிற ஒரு பதத்தினால மூடப்பட்டிருக்கு இப்ப வந்து அஹ் பஷிய நீல உட்பல வந்து அது சிதந்தி ஷராஹா அப்படின்னு ஒரு பதம் இருக்குன்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த ரெண்டு தாமரை ரெண்டு தாமரையிலிருந்து அப்படியே அந்த ஒரு அப்படியே அம்புகள் வந்து வெள்ள வருது அப்படின்னு சொல்லும் பொழுது ரெண்டு தாமரை அப்படிங்கிற இடத்துல அந்த ரெண்டு கண்ணை சொல்றான் பட் அந்த கண்ணுங்கிறது அங்க மறைக்கப்பட்டது சோ அதே மாதிரி இங்க என்ன அப்படின்னா வர்ணனம்ங்கிற ஒரு பதம்ங்கிறது இந்த ஆஸ்வாதனம்ங்கிற ஒரு சப்தத்தினால மறைக்கப்பட்டதுனால அவேத ரூபா அதிசயம் சரியா சரியாருக்கா சோ அதான்

त्रपाः अनपत्रपाः वसुधाश्रोत्रजे तस्मिन् व्यासे च हृदयस्थिते अन्येपि कवयः कामं बभूवुः अनपत्रपाः सो वसुधा श्रोत्रजं न वल्मीकं न बेर् வல்மீகத்துக்கு வசுதா ஸ்ரோத்ரஜம்னு பேரு சோ அந்த வசுதா ஸ்ரோத்ரத்துக்கு வல்மீகம்னு பேரு அந்த வசுதா ஸ்ரோத்ராது ஜாயதே இது வசுதா வல்மீகத்தில இருந்து தான் அவருக்கு வால்மீகின்னு பேரு சோ அந்த வால்மீகியை தான் இங்க சொல்றான் சோ அந்த அந்த தஸ்மின்னு வ அந்த வால்மீகியும் வியாசரும் எல்லாருடைய மனசுலயும் இன்னி இருக்கின்ற காரணத்தினால நம்ம இன்னிக்கும் ஆதிகாவியம் எதுனா ராமாயணம் தான் ஆதி கவி யாரு அப்படின்னா இன்னைக்கும் மனசுல இருக்கிறதுனால இருந்த பொழுதிலும் அவ ரெண்டு பேரும் மனசுல இருந்த பொழுதிலும் கூட மத்த கவிகள் உலகத்துல வரலையான காளிதாசன் மாதிரி கவிகள் எல்லாம் ராமாயணம் எழுதினக்கு அப்புறம் அவர் ரகுவம்சம் எழுதிருக்காரு இல்லையா சோ வந்து பாகவதத்துல வியாசர் சொல்லாத விஷயத்தையா வந்து நாராயணியத்தில இவர் சொல்லிருக்க போறாரு இல்லையா அதோட ஒரு கன்சைஸ் தானே சோ அந்த மாதிரி ஃபியூச்சர்ல எல்லாரும் வந்தாலோனும் அதனால நானும் இதை எழுதுறேன் அவர் அத்தியாகாரம் பண்ணிக்கிறேன் புரியுது அர்த்தம் அதான் சிதே அந்நே அபி அந்நே அபி காமம் அனபத்திரபாஹ கவயு சோ தஸ்மின்னே வசுதா ஸ்ரோத்ரஜே வியாசே சிரதயஸ்திதே சதி எஸ் ஏ பாவேச்ச பாவ ஒரு சூத்திரத்தினால சதி சப்தமிங்கிறது ஒண்ணு வரும்

ஹிருதயஸ்திதே வியாசர் பாகவதழுதின வியாசரும் ஹிருதயஸ்திதே சதி மனதில் இன்னும் இருக்கின்ற தருணத்தில் அந்நே அபி காமம் அந்நே அபி கவையஹா மீதி கவிகளும் கூட காமம் அனபத்ரபாக பபு அனபத்ரபாக அப்படின்னா திரபானா வெக்கம்னு அர்த்தம் அனபத்ரபா அப்படின்னா மத்தவா வந்து நம்மளை வந்து பரிகாசம் பண்ணுவாளோ அப்படிங்கிற ஒரு புத்தி இல்லாமலேயே இந்த மீதி கவிகள் எல்லாம் உலகத்துல வரலையா அதே மாதிரி நானும் வரேன் புரியுறதாத்ரஜ வியாசேஜ ஹிருதயஸ்திதே அந்நே அபி காமம் அனபத்ரபாக கவய பபூ அந்த வெக்கத்தை விட்டுவிட்டு மத்தவாழ்லாம் என்ன பரிகாசம் பண்ணுவாளோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை விட்டு விட்டு அந்நே காமம் தனக்கு ஒரு இஷ்ட அத்தியர்த்தம் மிகவும் கவையகா பபுபகு அவெல்லாம் கவியா ஆலையா அது மாதிரி நானும் ஆயிட்டு போறேன் அப்படின்னு சொல்ற புரியுறதா சோ வந்து பிரதிபதார்த்தம் என்ன அப்படின்னா தஸ்மின்னு அப்படின்னா பிரசித்தே ரொம்ப பிரசித்தமாக இருக்கின்ற வசுதா ஸ்ரோத்ரஜே வசுதாயா ஸ்ரோத்ரம் பூமியினுடைய காது மாதிரி வல்மீகம் தஸ்மாத்து ஜாத்தே வல் வால்மீகோ அதிலிருந்து உண்டான அந்த வால்மீகி ஆனவர் சத்தமையில இருக்கு வியாசே ததா பிரசித்தே வியாசேச்ச மகாபாரதாத் மகாபாரதாதி கிரந்த கர்த்தரி சோ மகாபாரதம் முதலிய கிரந்தத்தை எழுதின அந்த வியாசே சதி இன்னைக்கும் நம்மளுடைய மனசுல வந்து ஸ்புரணமாயிட்டு இருக்கு வியாசர் எப்படி எழுதினார் வால்மீகி எப்படி எழுதினார் என்ன மாதிரி கவி ஆதி கவினா வால்மீகி தானே இன்னைக்கும் நம்ம பேச்சுருக்கோம் அந்நே அபி கவைய வியாச வால்மீகி அதிருப்தாக காளிதாசாத்தியாக வியாசர் வால்மீகி அவ ரெண்டு பேரை விட்டு அதுக்கு அப்புறம் வந்த அந்த காளிதாசர் எக்ஸெட்ரா முதலியவர்கள் எல்லாமே காமம் அத்தியர்த்தம் என்ன அப்படின்னா அனபத்ரபாகா அன்னே பரிஹசேயு இது லஜ்ஜா ரஹிதாகா திரபானா லஜ்ஜான்னு அர்த்தம் அனபத்ரபாகா அப்படின்னா அன்னே மத்தவா வந்து மத்தவா பரிகசேயு மத்தவாள்லாம் சிரிச்சுட்டா என்ன பண்றது அப்படிங்கற ஒரு லஜ்ஜா ரஹிதாக வெக்கம் இல்லாமல் என்னவோனா சொல்லிட்டு போட்டோம் கவையக காவியகர்த்தாரகூ ஆசையர் வால்மீகி எல்லாம் இருக்கா சங்கீதத்துல வந்து பெரிய பெரிய ஸ்டால்வேர்ட்ஸ் எல்லாம் பாடினா அவாள்லாம் பாடுற இடத்துல நான் பாடினா பரிகாசம் பண்ணிட்டா அப்படின்னு பாடாமையா இருக்கா எல்லாரும் பாடுன்னு தானே இருக்கா சோ அந்த மாதிரி அனபத்திரபாக அன்னே பரிகசேஹு இது லஜ்ஜா ரஹிதாகா கவைய काव्यकर्तारः बभूवुः आसन् सरिर्गा एक्स्प्लनेशन् अपि व्यास व्यासवाल्मीकि ज्ञात्वा अपि तथा सामर्थ्यहीनाः अन्ये कवयः लज्जां विहाय यथा काव्यानि कृतवन्तः கதா மயாபி லஜ்ஜாம் பரித்திய காவியம் நிர்மியதே இது பாவ புரியுறதா இந்த பாவத்தை எழுதினாலே உங்களுக்கு பரீட்சையில மார்க் அப்படியே இது வந்து அப்படியே அப்பயதீக் இதுல இருந்து எடுத்துதான் அவர் போட்டிருக்காரு சோ பாரத ராமாயண மகா பிரபந்த நிர்மாண சதுர சோ வந்து அந்த பாரதம் ராமாயணம்ங்கிற பெரிய பெரிய பிரபந்தங்கள்ல பிரபந்தானாம் நிர்மாணே சதுரோ அதுல ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா இருக்கின்ற ஆஹ் வியாச வால்மீகிக்கு இது அப்செக்ட் வியாச வால்மீகிச்ச வியாச வால்மீகி இது வந்து ஆப்ஜெக்ட்ல இருக்கு சரியா ஆஹ் அவர்களை கவையகா ஞாத்வா அப்ப அந்த வியாசர் வால்மீகி இவ ரெண்டு பேரையும் பாரதம் ராமாயணம் போன்ற பெரிய பிரபந்தங்களான பிரபந்தங்களினுடைய நிர்மாணே சதுர இவருக்கு இவளுக்கு அட்ஜெக்ட் வியாச வால்மீகி ஞாத்வா அபி விட்ட பொழுதிலும் கூட ததா சாமர்த்தியஹீனாக அந்நே கவய ததா அப்படின்னா வியாசர் போல வால்மீகி போல சாமர்த்திய சாமர்த்திய ஹீனாக சாமர்த்திய ரஹிதாக சாமர்த்தியம் இல்லாதவர்களான மீதி இருக்கின்ற கவிகள் லஜாம் விகாய வெட்கத்தை விட்டுவிட்டு யதா காவியானி கிருத்தவந்தா எவ்வாறு காவியங்களை செய்தார்களோ சரியா கவையகா கிருத்தவந்த அதோட சேர்றது ததா அவ்வாறே மயாபி மயா வேதாந்த தேசிகரான என்னாலும் கூட லஜ்ஜாம் பரித்தியஜ்கத்தை வெட்கத்தை விட்டுவிட்டு

தயோ உபயோகோ ஹிருதி ஸ்தையோகோ அப்படி சாப்பலேன அன்னே காவியானி கிருத்தவந்த வால்மீகிலேருந்து ஆரம்பிச்சு வியாசர முதல டார்கெட் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற கவிகள் சோ மகாபாரத் அதாவது அதுவா இல்லைன்னா யதா எவ்வாறு அதாவது மத்த கவிகள்லாம் இவா ரெண்டு பேரும் இழுக்கும் போதும் லஜ்ஜைய விட்டுட்டு காவியங்களை பண்றா அதே மாதிரி என்னாலும் லஜ்ஜையானது விடப்பட்டு இந்த காவியமானது மயா நிர்மியதே அப்படின்னு சொல்லிட்டார் சொல்லிட்டு ஃபர்தர்க்கு அதை வந்து அது பேர் சப்டான்சியேட் பண்றார் தன்னுடைய வாக்கியத்தை என்ன அப்படின்னா அத்தவா யதா எவ்வாறு ஆதி வால்மீகோ கர்த்தரி வால்மீகஸ்திதை அபி ஆதி காவ்யசிய கர்த்தா அந்த கர்த்தரிங்கிறது சப்தமியில இருக்கு வால்மீகாவுக்கு அப்ஜெக்டிவ் அது ஆதி காவியத்தினுடைய கர்த்தாவாக இருக்கின்ற அந்த வால்மீகியானவர் மனதில் இன்னும் இருந்து கொண்டிருந்த தருணத்திலும் கூட வியாசேன இந்த வியாசர் சும்மா இல்ல சாப்பல் ஏன அவருக்கு ஒரு சப்பலத்தா இருந்தது நானும் ஒரு காவியம் பண்ணணும் அப்படின்னுட்டு மகாபாரத ரச்சனா பிரயாசக கிருத்தகா பிரயாசகான பிரயத்னான்னு அர்த்தம் எஃபர்ட் ஹி மேட் எஃபர்ட் டு மகாபாரதம் புரியுதா சோ இந்த மாதிரி அவர் ஆதிகர்த்தரி கர்த்தரி வால்மீகோ ஹ்தயஸ்திதை அப்ப அவர் மனதுல இருந்த மொழிகளும் கூட வியாசர் என்ன பிரயத்னம் பண்ணலையானு பண்ணாரோனோ நானும் பண்ணிட்டு போறேன் அப்படிங்கிற புரியுறதா சோ மகாபாரத மகாபாரத ரச்சனா மகாபாரத ரச்சனா ரச்சனாயாம் சரியா அதில் ஒரு அவர் ரச்சனாய் பிரயாச ஒரு பிரயத்னா கிருதா வியாசேன சரியா ததா அவ்வாறே தயோ உபயோ அபி அவ ரெண்டு பேரும் ஹயத்தில் இருந்து கொண்டிருந்த போலதிலும் கூட சாப்பலே அந்நே காவியன் கிருத்தவந்தான் எழுதிட்டாளே நம்ம என்னத்துக்கு எழுதணும்னு யாரும் விடல எல்லாரும் நானும் எழுதுறேன் அப்படின்னுட்டு எழுதிட்டான் சரியா தவ்வாரே காவியமிதம் சாப்பலையா திரபாம் விமீயதே இது பாவ ததா அவ்வாறே மயாபி தேசிகரான என்னாலும் கூட இதம் காவியம் இந்த காவியமானது சாப்பலையா சப்பலசாபலம் அந்த சாப்பலையா சாப்பலத்தன்மையோடு திரபா விஹா வெட்கத்தை விட்டு விட்டு நிர்மீயே இது பாவ மையம் கிரியத்தை இது பாவ சரியா அசவால்மீக்கியோ ரச்சன அனுசத்தவனா காளிதாசா தய அனபா அந்நே பரிஹசேயு பீதி ரஹித்தாத்தானுசாரி அஹமபி காவியகரணே அனபத்திரபாவ எப்படி பாருங்கோ அத்தவா இல்லேனா ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஆதி ஆரம்பிச்சேன் ஆதி கவி இருக்காருன்னு வியாசர் எழுதாம இருந்தாரா அப்புறம் இந்த வியாசர் எழுதினதுக்கு அப்புறம் வியாசரும் வால்மீகியும் எழுதினாருங்கிறதுனால இந்த காளிதாசன் எல்லாம் சும்மா இருக்காரா அதனால அந்த காளிதாசனுடைய மார்க்கானுசாரியா நான் இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு சோ அதவா வியாச வால்மீகியோஹோ வியாசர் மற்றும் வால்மீகியினுடைய ரச்சனா மார்க்கம் அனுசருத்திய ரச்சனா மார்க்கத்தை ரச்சனா மார்க்கம்ங்கிறது வழி அந்த வழியை அனுசருத்திய அனுசரணம் செய்து செய்துவிட்ட பிறகு கவனேன கவி கவனம் அப்படிங்கிறது கவி ரச்சனம்னு நினைக்கிறேன் ரசிக்கிறது யதா காளிதாசர் முதலியவர்கள் முதலே அவர்கள் இதி பீதி ரகிதாக மத்தவாளம் சிறுச்சுருவாளே அப்படிங்கிற ஒரு வெக்கம் இல்ல ஒரு பயம் இல்ல யாரு வேணா என்ன வேணா சொல்லிட்டு சரியா ததா தன் மார்கானு மார்கானுசாரி அகமபி காவியகரனே அனபத்ரபிரபேவ இது பாவக சோ வந்து அதனால தன் அப்படின்னா தேசாம் மார்க்கானுசாரி அவளுக்கு அப்புறம் அவா அவளுக்கு அப்புறம் அவா அப்படிங்கிற அந்த மார்க்கத்தை அதே ஐ ஃபாலோ தேர் ஃபுட் ஸ்டெப்ஸ் அகமபி நானும் கூட காவ்யகரனே காவ்யானாம் அந்த ரச்சனை ரச்சனாயாம் என்ன அப்படின்னா அனபத்ரபக வெக்கம் இல்லாதவனாக அன்னியே பரிகசே இது பீதி ரஹிதா சன்னு அகமபி இத பண்றேன் அப்படின்னு சொல்றேன் புரியல அதனால தானே மாணவி மித்திரத்துல புராணம் இத்தியவை ந சாது சர்வம் நஜாபிகாவம் காவியம் நவமித்தியவத்தியம் சந்த பரீட்சா அந்நதரத் பஜந்தே மூடக பரபிரத்தேயு புத்தி எடுக்கும் போதே அப்படிதான் என்னது என்ன சொன்ன ஸ்லோகம் அஹ் புராணம் இத்தியவை நான் சாது சர்வம் சோ வந்து பழ பழமையா இருக்கு அப்படிங்கிறதுனாலே எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறது கிடையாது புதுசா இருக்கு அப்படிங்கிறதுனால அது கெட்டது கிடையாது சரியா புராணம் இத்தியவை ந சாது சர்வம் ந சாது ஆஹ் புராணம் இத்தியவை ந சாது சர்வம் நஜாபிகாவியம் நவமித்யவத்தியம் புதுசா வந்திருக்குப்பா அது புது ஸ்கூலு புது ஹாஸ்பிட்டல் அதனால மட்டமா இருக்கும்ங்கிற ஒரு எண்ணம் இல்ல சரியா சந்தக நல்ல புத்திசாலியானவர்கள் பரீட்ச அத வந்து கரெக்டா தப்பான புரோசன் காஞ்ச போட்டு ஆராயிப்பா மூடக முட்டாள் என்ன பண்ணா பரப்பிரத்தியான புத்தி மத்தவங்க சொல்லிட்டா அதாவது இந்த இது மாதிரி இந்த கூகுள் ரேட்டிங் மாதிரி ஒரு பத்து கிளிக்கு போட்டால் அது நல்லது தவாலே ஒரு அஞ்சு இருபது ஐடியை கிரியேட் பண்ணி போட்டுக்கிதான் ஸோ அந்த மாதிரி ஒரு பத்து கிளிக்கு போட்டுட்டா அது நன்னா இருக்கு அப்புறம் பத்து கிளிக்கு இல்லைன்னா அங்கே போகாதீங்கோ அப்படிங்கிறது மூடகா பரபிரத்தியேன புத்தி நீ போய் அங்கே வந்து அட்டம் பண்ணி அந்த இடம் நன்னா இருக்கான்னு பரீட்சை பண்ணுறது தான் புத்திசாலி தான் எடுக்கும்போதே மாதவித்தி நிமித்தத்துலேயே தான் புராணம் இத்தேவன் சாது சர்வம் நஜாபி காவியம் நவமித்தேவத்தியம் சந்தக பரீட்சா அந்நியதரத்து பஜந்தே மூடகா பரபத்தேன புத்தி மத்தவாழ்னுடைய இந்த தேர்ட் பர்சன்ட் நாலேஜ் வச்சுட்டு இது பண்ணுவா அப்படின்னு சொல்லி முடிக்கிற அதுல விசேஷாக என்ன அப்படின்னா வியாச வால்மீகி பிரபந்தோ திருஷ்டுவாபி அந்நாம் காவிய நிர்மாணே பிரவருத்தி நிரபத்ரப கிருத்தியமே இது அனேன ஸ்லோகேன கவிஹி வால்மீகி ஸ்தௌத்தி மேலும் என்ன அப்படின்னா இஸ் நாட் மேக்கிங் ஃபன் ஆஃப் தீஸ் பீப்புள் அவர் வந்து ஸ்துதி பண்றார் என்ன அப்படின்னா வால்மீகி பிரபந்த திருஷ்டுவாபி வியாசர் மற்றும் வால்மீகியினுடைய பிரபந்தம் அப்படின்னா அவருடைய படைப்பு அதை அந்த பிரபந்தங்களை திருஷ்டுவாபி பார்த்த பிறகும் கூட அந்நேஷாம் காவிய நிர்மாணே பிரவர்த்தி மத்தவாளுக்கு தான் காவியம் எழுதணும் அப்படிங்கிறதுல ஒரு பிரவர்த்தி அப்படிங்கிறது ஒரு ஈடுபாடு ஒரு இனிஷியேட்டிவ் இனிஷியேஷன் அதுல வந்து நிரபத்ரப கிருத்தியம் ஏவ இது சோ இதுல ஒண்ணு வெக்கம் ஒன்றும் இல்ல அவ எழுதிட்டு போறார் மத்தவா சிரிச்சா எனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு பீதிங்கிறது இல்ல அனேன ஸ்லோகையான கவிகி வியாச வால்மீகி ஸ்தௌட்டி வியாசரையும் வால்மீகியும் ஸ்துதி பண்ற அதுவா பாரத சதோரபி அஹ் சதோரபி யதா காளிதாசாதய பிரபந்தானு நிர்மம் நிர்மமி ததா மயாபி நிர்ணயத்தே இது கவிஸ் ஸ்வவினயம் இல்லைனா என்னன்னா பாரதம் மகாபாரதம் ராமாயணம் ராமாயணையோ சதோரபி அப்படின்னா அது ரெண்டும் இருக்கின்ற பொழுதிலும் கூட யதா எவ்வாறு காளிதாசாதய காளிதாசர் பாசர் எல்லாரும் சேர்த்துக்கோங்க பிரபந்தானு நிர்மமிரே நிர்மமிரேங்கிறது மமே மமிரே சரியா நிர்மாணம் இருக்கு அதே மாங் மாங் மானே அதே தாத்துதா சரியா பிரபந்தான நிர்மமிரே ததா அவ்வாறாக மயாபி நிர்ணியதே என்னாலும் நிர்மாணம் பண்ணப்படுகிறது இது கவி ஸ்வ வினயம் பிரகடயதி தன்னுடைய வினயத்தை வந்து காமிக்கிறார் புரியுறதா மயா இயம் ரச்சனா வியாச வால்மீகி பிரதர்ஷித்த மார்க்கம் இயம் ரச்சனா இந்த படைப்பானது மயா கிரியதே என்னால் செய்யப்படுகிறது எப்படி வியாச வால்மீகி பிரதர்ஷித மார்க்கம் வியாசர் மற்றும் வால்மீகியினால் பிரதர்ஷித்தம் அப்படின்னா காண்பிக்கப்பட்ட மார்க்கம்னா வழி வழியை பின்தொடர்ந்து கிரியதே அத்த மகாஜன ஏனகத சந்தாஹ பந்தாகனா வழி மார்க்கம்னு அர்த்தம் பத்தின்னு சப்தம் அங்க பந்தா பந்தான ஆமா மகாஜனா ஏனகதா ச பந்தாஹா மகாஜனங்கள் எந்த வழியில செல்கிறார்களோ அதுக்குதான் பந்தா மார்க்கம்னு பேரு இது நியாயன அப்படி ஒரு நியாயத்தினால மகாஜனபதே கச்சதா மம நாஸ்தி தாய அவச நாஸ்திதி அதாவது ஒரு கிளாஸ் பாடத்தை நம்ம வாத்தியார் எடுத்துட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்கோ அதனுடைய ரெக்கார்டிங் நம்ம கிட்ட இருந்தா ஒன்னு டபுள் ஸ்ட்ராங்கா அடிக்கும் ஏன் அப்படின்னா எங்க வாத்தியார் சொல்லிட்டாரு அதுல தப்பே இருக்காது அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இன்னொன்னு வந்து ஒரு புக்கு வந்து படிக்கும் பொழுது அதுக்கு ஒரு ஒரு கமெண்ட்ரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் டபுள் ஸ்ட்ராங்கா இருக்கும் ஏன்னா வந்து கமெண்ட்ரி எங்க வாத்தியார் எப்பவுமே சொல்லுவார் கோட்டுக்கு கீழே படிச்சுட்டு தான் பானமே வேறு கோட்டுக்கு மேலேயே படிச்சுட்டு சோ அந்த மாதிரி ஒரு ஒரு புக்குக்கு ஒரு கமெண்ட்ரி இருந்து கொடுத்து அப்படின்னா தைரியமா அடிக்கலாம் அதுவும் ஒரு சம்ஸ்கிருத கமெண்ட்ரி இருந்துடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் அப்படின்னு இப்படி அப்படி தட்டி எடுக்கலாம் இல்லையா சோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா இந்த மாதிரி மகாஜனக ஏன கதா சபந்தாக மகாஜனங்கள் எந்த வழியில போறாளோ அதுதான் மார்க்கம் அப்படிங்கிற ஒரு நியாயத்தினால மகாஜனபதே கச்சதா மம மகாஜன ஜனானாம் பதம் பதா சோ பந்தாகா சோ மகாஜனங்களினுடைய வழி அதுல கச்சதா மம போய்கொண்டிருக்கின்ற எனக்கு அபத்திரபதாய அந்நே பரிகசேயு அப்படிங்கறதுக்கு அவகாசமே இல்லை அவ ஏதாவது நீ எழுதினது தப்பு அப்படின்னு காமிச்சா எடுத்து காமன்றிய காமிச்சுடுவேன் வெனக்தி கவிஹி கவிக்தினா வி பிளஸ் அஞ்சுங்கிறது அனக்தி அந்த அஞ்சந்தின்னு வரும் விங்கிறது எஸ்டாபிளிஷ் பண்றது வெனக்திங்கிறது அந்த மாதிரி இது பண்ற சொல்றாரு கவிகி காளிதாசேனாபி ரகுவம்சே அத்தவா கிருத வாக்துவாரே வம்சே அஸ்மின் சூரிபி மனோ வஜ்ர சமுத்கீர்ணே சூத்திரசேவ அஸ்தி மேகதி சோ வந்து அது வந்து ரகுவம்சத்துல இருந்து கோட் பண்றாரு என்ன அப்படின்னா காளிதாசர் ரகுவம்சத்துல சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா தவா கிருதவாக்வாரே அஸ்மின் வம்சே பூர்வசூரிபிஹி அஸ்வின் அஸ்மின் ரகுவம்சே இந்த ரகுவம்சத்தை வர்ணிக்கிற இந்த வாக்துவாரத்துல எனக்கு முன்னாடி அஹ் வால்மீகி எழுதிட்டார் ராமாயணத்தை பத்தி பூர்வ சூரிபிஹி கிருதம் முன்னாடியே என்ன அவ வந்து என்ன பண்ணா அப்படின்னா மனவு வஜ்ர சமுத்கீர் சூத்திரசிய இவ அஸ்தி மேகதி அதாவது வஜ்ர சமுத்கீர்ணே மணி அதாவது டைமண்டால தீட்டப்பட்ட அந்த மணிகளை இடத்தில் எனக்கு என்னன்னா சூத்திரம் போல ஓட்டைய போட்டு அவ குடுத்துட்டா கோடு போட்டா ரோடு போடுவோன்ற தெரியுமா அந்த மாதிரி அவ வந்து ஒரு கோடை போட்டு குடுத்துட்டா அதுல சூத்திரம்னா நூல் நூல் மாதிரி என்னுடைய கதி சரியா அதாவது அவ மணிமணியா போட்டு போயிட்டா எல்லாத்தையும் கோக்கறது என் வேலைன்னு அர்த்தம் இல்ல அதுல வந்து ஒரு வெயில்ட் மாடஸ்டிங்ல என்ன சொல்றேங்க அவ எல்லாத்தையும் ஸ்கேட்டடா வச்சுட்டு போயிட்டா இட் இஸ் மீ ஹூ ஜாயிண்ட் எவ்ரிதிங் இல்ல அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்ல என்ன அந்த ஒரு எங்க வந்து எங்க வாத்தியார் சொல்லிருக்கார் மகாபரிவாசம் நான் டூ வியா இது வந்து மதுசூதன சரஸ்வதி வந்து அஹ் ஒரு அதாவது கீதைக்கு அவரும் பாஷியம் எழுதிருக்கார் தங்கரரும் எழுதிருக்கார் வியாக்கியா திருத்வே அப்பி மேன அத்த பாஷ்யகாரேன துல்லியதா குஞ்சாயா கிம்னு ஹேம்னைக துலாரோஹே அப்பி துல்லியதா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் என்ன அப்படின்னா நான் வந்து நானும் பாஷ்யம் எழுதிருக்கேன் தாதிசங்கரரும் பாஷியம் எழுதிருக்காரு இருந்தபொழுதிலும் பாஷ்யகாரக அப்படின்னா அது சங்கரர் தெரியா அந்த பாஷ்யகாரியன எனக்கு வந்து துல்லியதாங்கிறது எப்பவுமே கிடையாது எப்படி அப்படின்னா குஞ்சாயாக வந்து வெறும் பாசிமணி அவர் வந்து தங்கமணி சோ பாசிமணிக்கும் தங்கமணிக்கும் எங்க வந்து எங்க வந்து தோ அது கம்பாரிசனே கிடையாது அப்படின்னு தன்னுடைய மாடஸ்டிய வந்து அவர் காமிச்சுக்கிறார் வினயபாவத்தை அதை கோட்டுட்டு பெரிவா வந்து சொன்னாராம் ஏன்டா இது ஒரு வெயில் மாடஸ்டியா தோணலையோ உனக்கு ஏன் அப்படின்னா மூக சக்தியில குஞ்சா பூஷா பனீந்திரகிருத்த வேஷான்னு அம்பாளுக்கு வந்து அட்ஜெக்ட் பாசிமணி போட்டுன்னு தான் அம்பாள் இருக்கா சோ பாசிமணி தங்கமணித்து மணிக்கு எப்பவுமே குறைவிலையா சோ அதனால இதுல வந்து சரஸ்வதி அந்த எண்ணத்துல சொல்லியிருக்க மாட்டார் விட்டு மாதிரி அதே மாதிரி இங்க என்ன அப்படின்னா மனோபஜ்ர கேட்டடா போட்டு போயிட்டா நான் தான் எடுத்து எல்லாத்தையும் கோத்து சரி பண்ணேங்கிற மாதிரி சொல்லிக்கலாம் அப்படி சொல்லிருக்க மாட்டார் ஐ அம் ஜஸ்ட் டெலிங் சோ அதான் அதே மாதிரி என்ன அப்படின்னா இத்தியமேவ ச விஷய சவினயம் பிரதர்ஷித்த வேதாந்த தேசிகாச்சாரியை ச வந்து என்ன அப்படின்னா அதே விஷயத்த எப்படி வந்து ரகுவம்சத்துல வந்து இவர் காளிதாசர் வந்து கிருதவாக்வாரே வம்சேஸ்மின் பூர்வ சூரிபி மனோவஜ்ரமுத்கீர்ணே சூத்திரசேவாஸ்திமே கதிஹின்னு எப்படி சொன்னாரோ அதே மாதிரி அயமேவ விஷய அதே விஷயம் சவிநயம் அது தமிழ் வரி இல்லை அயமேவ விஷய அதே விஷயத்த சவினயம் இவரால சரியா தமிழ் அதாவது நம்ம வந்து தமிழ்ல எதையா உனத்தை பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதாவது சமஸ்கிருதத்துல வந்து தமிழ் மாதிரியே எதையா உனத்தை பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப வந்து குஷியா போயிடும் எனக்கு இன் இன்ஜென்ரல் ஏன்னா வந்து வி கேன் ரிலேட்டெட் வெரி மச் இல்லையா நேத்தி நம்ம இந்த கிளாஸ்ல அப்படிதான் இந்த குழல் இனிது யாழினி ஆமா அதேதான் சோ குழல் இனிது யாழினிது என்ப தம்மக்கள் சொல் கேளாதவரும் திருக்குறள் பா கேட்டு குழலும் யாருக்கு வந்து இந்த சவுண்ட் ஆஃப் த ஃப்ளூட் அந்த சவுண்ட் ஆஃப் த ஹார்ப் ஸ்வீட்டா இருக்கும் அப்படின்னா யார் வந்து அவ சொந்த குழந்தையோட மழலைய கேட்கலையோ அவளுக்கு தான் விட்டும் நேத்தி வந்து பாண்டு வந்து சொல்றான் அஹ் குந்தி கிட்ட உற்சங்க கதம் அர்பகம் உபலாலயன்னு தத் ஆலிங்கன கலபாஷித அஹ் பாஷிதாதி அபிஜா யக ரம்யம் நது அப்படியே குழந்தை டிரான்ஸ்லேஷன் யாரு வந்து மடியில குழந்தைய உக்காத்தி வச்சுட்டு அதை ஆலிங்கனம் பண்ணிண்டு அதனுடைய கலபாஷிதம் அப்படிங்கிறது மதுரமாக அஸ்புட்டமாக இருக்கின்ற வாக்கியங்களை அறியலையோ ஒன் இஸ் நாட் ஏபிள் டு என்ஜாய் த சவுண்ட் ஆர் ஸ்வீட்னஸ் ஆஃப் த சில்ட்ரன் அவளுக்கு தான் என்ன அப்படின்னா மற்றது எல்லாம் அழகா இருக்கும் தத் அந்நியத்து அந்நியத்து ரம்யம் பகதி லோகே லோகத்துல மற்ற விஷயங்கள்லாம் அது நன்னா இருக்கு ஆனா யாருக்கு வந்து அவ வந்து இந்த சப்தத்தையும் இந்த ஸ்வீட்னஸையும் அறிஞ்சுட்டாளோ அவளுக்கு குழலாவது யாழாவது ஒண்ணுமே கிடையாது ஸோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா இங்க வந்து இத்தியாயமே விஷயம் சவினயம் பிரதர்ஷிதா இதே விஷயத்த இங்க வந்து வினயத்தோட சொல்றாரு தம் ஸ்லோகம் கவிஹி அத்த ஸ்மாரயதி அந்த ஸ்லோகத்தை கவியானவர் இங்க வந்து நமக்கு ஸ்மரிக்கும் ஸ்மரதி அப்படின்னா ஸ்மரிச்சுக்கிறது ஸ்மாரகத்தின் கோஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமர கோஷம் நிறைய கோஷங்கள் இருக்கு அதுல வந்து வசுதா ஸ்ரோத்ரம்னா வல்மீகான்னு அர்த்தம் சரியா வாமலூருச்ச பூஷ்ரவகா இத்திய ரத்ன கோஷம் ஸ்ரோத்திரம் ஹி ஏதத்து பிருத்திவியாக ஏது வல்மீகா இது ஸ்ருதி ஸ்ருதி வாக்கியத்தையும் போட்டுவிட்டாரு சரியா அலங்காரத்தை பத்தி போடல ஒண்ணும் இல்ல 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 ஆமா இருந்தா போடுவார் சரியா வசுதா சோத்திரஜய தமிழ் வியாசே சித்தே அந்நேபி கவய காமம் பபூவு ஒண்ணு நிறுத்திக்கலாமா ஆஹ்